விட்ரா பண்ணதை நாங்கள் பாராட்டுகிறோம். எங்களுடைய உண்ணாவிரதத்தை என்னோட முடிச்சுக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது, மோடி ஐயா எங்களுக்கு இந்த இரண்டு மடங்கு லாவந்தர் விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நதிகள் தமிழகத்தை இருபத்தி ஏழு பதினொன்று 2020 இந்த மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கு என்று டெல்லியிலே விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7 நாள் தான் இருக்கு முடியறது போராடுகிறார்கள். நாங்கள் திருச்சியிலேருந்து டெல்லி போனால் எங்களை விடமாட்டேன்ட்டுச்சு போலீஸு. அதனால் நாங்கள் 39 நாளாக இங்கே போராடி கொண்டிருக்கோம். உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருக்கோம். 39 நாள் விதவிதமான உண்ணாவிரதம். இன்னும் எங்களை 26ஆம் தேதி விட்டுருந்தால் நிர்வாண ஊர்வலம் சொல்ல இருந்தோம் நாங்கள். இன்றைக்கு மோடி ஐயா வந்து இந்த 2 மடங்கு லாபம் தரும் விலையை கொடுக்காமல் இருப்பதற்காக தான் இந்த சட்டத்தையே இப்போ விட்ரா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். விட்ரா பண்ணதை சந்தோஷப்படுறோம். 3 வேளாண் சட்டத்தை இந்த சட்டம் விட்ரா ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எஸ்பி வந்துடும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் இந்த விலையை நிர்ணயம் பண்ணும். அதனால் இந்த சட்டம் விட்ரா பண்ணதை நாங்கள் பாராட்டுகிறோம். எங்களுடைய உண்ணாவிரதத்தை என்னோட முடிச்சுக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது, மோடி ஐயா எங்களுக்கு இந்த 2 மடங்கு லாபந்தர் விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நதிகள் தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் கோதாவரிக்காரை இணைக்கிறேன்னு அறிக்கை விட்டார். அதுக்கு நிதி ஒதுக்காமக்க அதையும் கொடுப்பதற்கு நாங்கள் திரும்பவும் போராடுவோம். இன்றைய போராட்டம் முடிச்சுக்கிறோம் இதோட. ஆனால் திரும்பவும் டெல்லியில் போய் போராட்டத்துக்கு இருக்கோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன், அவங்களுக்கு எலெக்ஷன் பெருசு, எங்களுக்கு இந்த சட்டம் பெருசு. அவங்க அரசியல்வாதிக்கு எலெக்ஷன் ஓட்டு தான் அவங்களுக்கு மெயின். அதுக்காக கூட செய்யலாம் அது. ஆனால் எங்களுக்கு இந்த சட்டம் பாதிக்குமில்ல, எங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை. ஏதாவது எங்கள் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டார்ல, லாபகரமாக விலை கொடுக்காம இப்போ சட்டை இல்லாமல் இருக்க முடியல. அடுத்ததுக்கு வேஸ்டையும் கழட்டிவிட்டார், கோமணத்தையும் கழட்டிட்டு நிர்வாணமாக போயிடுவோம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காரு. அதே சமயத்தில் வருங்கால சந்ததியை காப்பாற்றுவதற்கு இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அவருக்கு வேணால் எலெக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எங்கள் விவசாயியை பொறுத்தவரையும் இப்போ எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. வெடி இப்போ என்ன, எங்கள் சந்தோஷந்தான். எத்தனை விவசாயி செத்தான் டெல்லியில், நூற்றுக்கணக்கான விவசாயி டெல்லியில் செத்தாங்களே. அது இல்லாமல் காரை ஏற்றி கொன்னாங்களே. அதெல்லாம் இனிமேல் நடக்காமல் போயிடும்ல. அதனால் எங்கள் சந்தோஷத்தை பற்றி வெடி வெடிக்கிறோம். விவசாயி வேலை காரு.